عليم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நம்புள்ள இருந்து நீங்கள் பாதிப்புற்றோ அல்லது இது பற்றி கட்டாயம் பேச வேண்டும் என்ற வகையிலோ இன மோதல்கள் ஒரு இஸ்லாமிய பார்வை இந்த இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். சிலருக்கு நினைவு இருக்கும், நாங்கள் இரண்டு ஒரு வருடங்களுக்கு முன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுடனான உறவு கடைப்பும் செய்யும் பூர்ணமாக செய்யாவிட்டாலும் கூட ஓரளவு அது சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் அப்போது கொடுத்தோம். எங்கும் அதே கருத்து தொடரில், ஏறத்தாழ அதே வகையான கருத்து தொடரில் நாங்கள் இந்த இந்த தலைப்பை இங்கே எடுத்திருக்கிறோம். இதுவும் மிகவும் நீண்ட ஒரு தலைப்பாக இருப்பதன் காரணமாக நாங்கள் இங்கே இஸ்லாமிய பார்வை என்ற பகுதிக்கு தான் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும். அந்த இன மோதலின் வரலாற்றை சொல்ல முற்படவில்லை, அது ஒரு தனியொரு பகுதியாக மாறும். அது சம்பந்தமாக இலங்கையில் நிறைய பேர் பல ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு கூட பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன, சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் அது சம்பந்தமான நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. அந்த இன மோதல்களில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களும் கூட, அதாவது எல்டிடி இயக்கத்தை சேர்ந்தவர்களும் கூட, அதற்கு வெளியில் இருந்தவர்களும் கூட நிறைய நூல்களை அது சம்பந்தமாக இந்த இன மோதலுடைய பின்னணி என்னது, எவ்வாறு அது படிப்படியாக வளர்ந்து வந்தது என்பது சம்பந்தமாக நிறைய எழுதியிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் மட்டும் வளமையைப் போல அதிகமாக எதுவும் எழுதவில்லை, கொஞ்சமாக ஆங்காங்கே சில கட்டுரைகளை எழுதுவதோடு போர் மாற்றிக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இன மோதல்கள் இல்லையோ என்றோ தெரியல. முஸ்லீம்கள் அது சம்பந்தமான முஸ்லீம்களுடைய ஆய்வுகள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்பது மிக அருமையாக ஆங்காங்கே சில கட்டுரைகளை மட்டும்தான் நாங்கள் காண முடியும். முஸ்லீம் சமூகத்துக்கும் அடுத்த சமூகங்களுக்கும் இடையிலான மோதல்கள் வரலாற்று ரீதியாக எனக்கு தெரிந்த வகையில், அல்லாஹ் அறிவும் சில நேரம் இருக்க முடியும், எனக்கு தெரிந்த வகையில் மிக குறைவாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல முடியும். உதாரணமாக இந்த புத்தகம் இலங்கையின் இன வர்க்க முரண்பாடு, இந்த புத்தகம் குமாரி ஜெயவர்தன அவர்களால் எழுதப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் 1883 ஆண்டிலிருந்து 1983 வரை, 1883 வரையிலான ஒரு நூற்றாண்டு கால அந்த சிங்கள பௌத்த உணர்வு நிலையின் எழுச்சி, அதை விளங்கப்படுத்துவது இந்த புத்தகத்துடைய நோக்கம். சிங்கள பௌத்த உணர்வு நிலையின் எழுச்சி என்று படிப்படியாக இந்த பௌத்த உணர்வு அல்லது சிங்கள உணர்வு எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது, இறுதியாக ஒரு வெறியாக எப்படி மாறியது என்று இந்த புத்தகத்தில் இந்த ஆசிரியர் புத்தகத்துடைய ஆசிரியர் விளக்குகிறார். குமாரி ஜெயவர்தன லண்டன் பொருளியல் கல்லூரியில் கலாநிதி பட்டத்தை பெற்ற கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞானத்துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றியது. பெண்ணிய இயக்கம், மனித உரிமைகள் இயக்கம் ஆகியவற்றிலிருந்து நீண்ட காலம் உழைத்து வரும் சமூக செயற்பாட்டாளர் பத்தி இன்னால் ஒரு அறிமுகம் சொல்றது. இவர் எங்களை பத்தியும் சொல்லியிருக்கிறார், அதாவது முஸ்லீம்களோடு சம்பந்தப்படுத்தியும் மேல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்க. எனவே இந்த வகையில் இந்த இன மோதல்கள் சம்பந்தமான வரலாறு என்பது ஒரு புறம் இருக்கிறது, ஒரு நீண்ட கால வரலாற்றை அது கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் ஏறத்தாழ இன உணர்வுகள் நன்கு கூர்மையடைந்து பற்றுவதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கோம். சிம்ம ஒரு நெருப்பு குச்சியை எடுத்து
வைக்கோல் போர் வீசிவிட்டால் இவ்வாறு பற்றி எறியுமோ அப்படியான ஒரு மிகவும் கூர்மை அடைந்த இன உணர்வுகள் கடுமையாக கூர்மை அடைந்த ஒரு சூழ்நிலைத்தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுக்கு நிறைய நியாயங்களையும் காரணங்களையும் நாங்கள் காணோம். எனவே அப்படி ஒரு நீண்ட வரலாற்றை சொல்வது எங்களுடைய இந்த தலைப்புடைய நோக்கம். மாற்றமாக நாங்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே மிகவும் கவனமாக வாழ்வது, அது பற்றி இஸ்லாம் எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பது பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை தருவதுதான் எங்களுடைய நோக்கம். இது ஒரு நீண்ட நேர கலந்துரையாடலுக்கு உட்பட வேண்டிய ஒரு அம்சம். அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் சொல்கின்ற வழிகாட்டுகள் சம்பந்தமாக சில வேலைகளில் சில வித்தியாசமான புதிய கருத்துக்களை சொல்ல வேண்டி வரும். அவற்றை சகித்துக் கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் சில நேரம் மிகவும் சிரமமாகவும் இருக்கும். எனவே அவை அனைத்தையும் நான் விரிவாக்கி இங்கே சொல்லவில்லை. தொட்டு காட்டுகின்ற வகையில் சில அம்சங்களை மட்டும்தான் நான் இங்கே சொல்வதற்கு முனைகிறேன். முதலாவது நாங்கள் இடம் மோதல்கள் சம்பந்தமான சில குறிப்புகளை மட்டும் விஷயத்துக்கு வருவதற்கு முன்னால் சில குறிப்புகளை மட்டும் இங்கே நாங்கள் காணோம். இன மோதல் என்று சொல்லும் போது முஸ்லீம்களையும் சிங்களவர்களையும் மட்டும் நாங்கள் குறிக்கவில்லை. மாற்றமாக மூன்று இனத்தவர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள், தமிழர், இந்த மூன்று இனத்தவர்களையும் சேர்த்துத்தான் நாங்கள் இங்கே இன மோதல்கள் என்ற சொற்பிரயோகத்தினால் குறிக்கிறோம். எங்களுக்கு தமிழர்களோடு கூடுதலான பரிச்சயம் இல்லாவிட்டாலும் கூட, அல்லது அப்படியான மோதல்கள் இந்த பகுதியில் தென்னிலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு அவ்வளவு தூரம் பரிச்சயமாக இல்லாவிட்டாலும் கூட, கிழக்கு வடக்கு முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அது மிகவும் பரிச்சயமானது. அவர்களுடைய வரலாற்றில் இந்த இன மோதல்கள், தமிழ் முஸ்லீம் இன மோதல்கள் பல சந்தர்ப்பங்களில் நடந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாக உயிரிழப்புகளும் மிகவும் பாரிய, மிக கடுமையான பொருள் சேதமும் முஸ்லீம்களை பொறுத்தவரை காணப்பட்டு வந்திருக்கிறது என்பதனை நாங்கள் இன மோதலுடைய வரலாற்றிலே அவதானிக்கிறோம். ஆக முக்கியமான அடுத்த விஷயம் என்னவென்றால், இவ்வாறு வளர்ந்து வந்த இந்த இன மோதல்கள் கடந்த முப்பது வருடங்கள் யுத்தத்தோடு மிகவும் கூர்மையடைந்து வளர்ந்து போயுள்ளது என்பது நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு முன்னால் அந்த இன உணர்வு இருக்கவில்லை என்பது கருத்து அல்ல. மாற்றமாக நன்கு கூர்மை அடைவதற்கு இந்த 30 ஆண்டு கால யுத்தம் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. ஒரு சிறுபான்மை இனம், அதாவது தமிழர்கள், இந்த நாட்டை ஆளுகின்ற பெரும்பான்மை இனத்தோடு தனி நாடு கோரி நீண்ட காலமாக ஒரு யுத்தத்தை செய்தமே அந்த பெரும்பான்மை இனத்தில் ஏற்கனவே இருந்த இன உணர்வை, ஏற்கனவே இருந்த வெறி உணர்வை மேலும் அதிகரித்து மிக கடுமையாக கூர்மைப்படுத்தி இருக்கிறது என்பது நாங்கள் இன்று அவதானிக்கின்ற ஒரு முக்கியமான ஒன்று. அது தமிழர்களுக்கு எதிராக மட்டும் அந்த இன உணர்வு அல்லது சிங்கள வெறி உணர்வு காணப்படவில்லை. மாற்றமாக பொதுவாக சிறுபான்மைக்கு எதிராகவே இந்த இன உணர்வு அல்லது பௌத்த இன உணர்வு மிக கடுமையாக இருப்பதற்கு இந்த 30 வருட கால யுத்தமும் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது. அந்த யுத்தத்தில் சிறுபான்மையினர் தோல்வி அடைந்தமை அல்லது தமிழர்கள் தோல்வி அடைந்தமை மேலும் மேலும் இந்த உணர்வு கடுமையாக வளர்வதற்கு, ஆதிக்க சக்தியாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது என்பதனை நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வகையில் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான மனப்பதிவு இருக்கிறது. அதனை நாங்கள் ஒரு முறை அலசி பார்த்த மிகவும் முக்கியமானது, சிங்களவர்கள் மிகவும் நல்லவர்கள், அப்பாவிகள், அவர்களுக்கு எதுவும் உதவி செய்தால் ஒருபோதும் அவர்கள் அதனை மறப்பது இல்லை. எனவே சிங்களவர்களோடு எப்படியும் நாங்கள் ஒத்துப்போய்விட முடியும். தமிழர்கள் யூதர்களை போன்றவர்கள், அவர்களை எவ்வளவு நம்பினாலும் நம்பிக்கையை துரோகம் செய்வார்கள். இது எங்களுடைய வளமையாக எங்களுடைய பேச்சில் அடிப்படுத்துகின்ற உண்மை. இது உண்மைதானா, எவ்வளவு தூரமும் இந்த கருத்தியல்களை எப்படி நாங்கள் உருவாக்கிக்கொண்டோம், வரலாற்றை படித்து உருவாக்கிக்கொண்டோமா, வெறும் பழக்கத்தில் உருவாக்கிக்கொண்டோம். சிங்களவர்களோடு வெறுமனை பழகியதன் காரணமாக
சிங்களவர்களோடு லேசாக உறவாடியதன் காரணமாக நாம் உருவாக்கிக் கொண்டோமா, அல்லது சிங்கள இன பௌத்த இன உணர்வுகளை படித்து விளங்கி ஆராய்ந்து உருவாக்கிக் கொண்டோமா என்பது பற்றி திருப்பி ஒரு முறை நாங்கள் கவனமாக அலசுவது அல்லது கவனமாக மேல் பரிசீலனை செய்வது மிகவும் முக்கியமானது என்பதனை என்று நான் சொல்லி வைத்து இந்த கருத்தை முழுமையாக நான் மறுக்க வரவில்லை. மாற்றமாக நாங்கள் அதனை ஒரு முறை திருப்பி ஆய்வது மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். சில கருதுகோள்கள், சில கருத்தியல்கள் வெறுமனே ஒருவரின் வாயினால் அல்லது இரண்டு பேரின் வாயினால் அல்லது பத்து பேரின் வாயினால் சொல்லப்பட்டு அதோட சமூக கருத்தாக்கமாகவே பொய்யாக மாறிவிடுவது ஆய்வு இல்லாமல் எந்த விதமான வரலாற்று பின்னணியும் இல்லாமல் நான் நாலு பேர் ஒரு பழகியதை வைத்து, நான் ஒரு சிங்களவரோடு கடை செய்ததை வைத்து, நான் ஒரு சிங்களவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்ததை வைத்து அல்லது பத்து பேர் செய்ததை வைத்து ஒரு கருதுகோளையே ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கும். இது பரவலாக போய் அந்த கருத்தாக்கம் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கதாக மாறிவிடுவதும் அவ்வாறு நடப்பது உண்டு என்று நான் சொல்ல வருகின்றேன். அது பொய்யா சரியா உண்மையா என்று சொல்ல வரவில்லை. எனவே இந்த வகையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கவனமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், உண்மையிலேயே இந்த இன உணர்வு என்பதற்கான வரலாறு என்னது, எந்த பின்னணியில் அது துவங்கியது, இப்போது எவ்வளவு தூரம் அது செல்வாக்கு பெற்றிருக்கிறது, பொதுமக்கள் சிங்கள பொதுமக்கள் அல்லது தமிழ் பொதுமக்கள் என்பவர்களோடு மட்டும் சம்பந்தப்படுத்தி இந்த உணர்வை நோக்குவது சரிதானா, இன உணர்வை நோக்குவது சிங்கள பொதுமக்களோடு, சாதாரண சிங்கள பொதுமக்கள் சாதாரண தமிழ் பொதுமக்களோடு மாத்திரம் வைத்து பார்ப்பது சரிதானா, அல்லது அந்த சிங்கள பொதுமக்களை தமிழ் பொதுமக்களை வழிநடாத்துகின்ற சிங்கள தலைமை தமிழ் தலைமை இவற்றோடு சேர்ந்து பார்ப்பது சரியா என்ற இந்த கேள்விகளை நாங்கள் இங்கே வெறுமனை சொல்லி வைக்க விரும்புகிறோம். கவனமாக அதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி வைக்க விரும்புகிறோம். அடுத்த மிகவும் முக்கியமான உண்மை என்னவென்றால், இன்னொரு மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், இந்த யுத்தம் நடந்தது இரண்டு சிறுபான்மை கிடையாது, நாங்கள் அல்லாத நாங்கள் சம்பந்தம் இல்லாத இரண்டு சிறுபான்மை கிடையாது, இரண்டு பெரும்பான்மைக்கும் ஒரு சிறுபான்மைக்கும் இடையே, தமிழர்கள் இந்த சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் இடையில் இந்த யுத்தம் நடக்கும். எனவே இழப்பு யாருக்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு இருக்க வேண்டும், இரண்டாவது சிங்களவர்களுக்கு இருக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கும் வந்து இழப்பு இருக்க வேண்டும் தான், ஆனால் மிக பாரிய அளவு இருக்கக்கூடாது. ஆனால் நடந்த உண்மை என்னவென்றால், முஸ்லீம்கள் மிக பயங்கரமாக இதனால் பாதிக்கப்பட்டார். எப்படி, ஒரு பிராந்தியத்தையே விட்டு வந்தார், ஒரு முழு பிராந்தியத்தை, ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை, நூத்தி சொச்சம் கிராமங்களை, அங்கிருந்த பாடசாலைகளை, அங்கிருந்த மதரசாக்களை, அங்கிருந்த குரான் மதரசாக்களை, அங்கிருந்த பள்ளிகளை, இவை அனைத்தையும் துறந்து முழு வடக்கு பகுதியிலிருந்தும் ஓடி வந்தார். எனவே அவர்களுடைய இழப்பு மிகவும் பாரி. அந்த வடக்கில் இருந்தது மட்டுமல்ல, கிழக்கிலும் கூட முஸ்லீம்கள் பல கிராமங்களில் இருந்து ஓடி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. காத்தாங்குடி பகுதியிலும், இந்தியா பகுதியிலும், திரிங்கோமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்ற பல கிராமங்களில் இருந்தும் முஸ்லீம்கள் ஓடி வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போது ஓரளவுக்கு அங்கே போய் குடியேறியிருந்தாலும் கூட இன்னும் பல நிலங்கள் அவருடைய கைக்கு கிடைக்காத ஒரு நிலைதான் இன்றும் காணப்படுவதை நாங்கள் காணோம். எனவே உண்மையில் முஸ்லீம்கள் போராடாவிட்டால், ஆயுதம் தூக்கி போராடுவதன் ஒரு தரப்பாக முஸ்லீம்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் ஏற்பட்ட இழப்பை போன்றது, குறைந்தது அந்த இழப்பை போன்றது என்று நாங்கள் சொல்ல முடியும். சிங்களவர்கள் உயிர்களை இழந்தார்கள், சந்தேகம் இல்லாமல். சிங்களவர்கள் பொருளை இழந்தார்கள், சந்தேகம் இல்லாமல். ஆனால் இந்த யுத்தத்தின் போது நிலத்தை இழந்தார்கள் என்றால், இருப்பிடத்தை இழந்தார்கள் என்றால் இல்லை, மேலும் மேலும் குடியேறுகிறார்கள், இன்னும் கூட மேலும் மேலும் குடியேறுகிறார், இன்னும் பல நிலங்களை தங்களுடைய கையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இன்றும் நடத்தும். தமிழர்கள் நிலங்களை இழந்தார்களா என்று பார்த்தால் ஓரளவுக்கு இழந்தார், ஆனால் அவர்கள் ரெண்டு பேரை விட தங்களுடைய இருப்பிடங்களை மிக கூடுதலாக இருந்தவர்கள் இழந்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதில் சந்தேகம். அதாவது ஒரு ஒரு நாட்டின் ஒரு பிராந்தியத்தை விட்டு ஓடி வரக்கூடிய சூழ்நிலை முஸ்லீம்கள் ஏற்பட்டது.
मुसली प्रदेश मुसली प्रदेश इलान प्रदेश मुसली प्रांदी मुस्लिम मिपान मुस्लिम न्याय स हस्बुल्ला मुस्लिम उल्लम वरला आना मुस्लिम कवनवानी मोदी पार्कवे मिचर्य कवले विषयमेंलिक समूह मुस्लिम सिंगल तमिल क्रिस्तव समूह तेजी इन कंकोलवे मुझे उदाहरण मुस्लिम समूह समूह आर अन्य मनपा मुस्लिम मनपदा उदाहरण
அப்படியான ஒரு சூழல், அப்படியான ஒரு போராட்ட சூழல் இலங்கையில் ஏற்படுகிறது. ஒரு பொது சிங்கள தலைமை உருவாகி அதன் கீழ் முஸ்லிம் தமிழ் தலைமைகள் உருவாகி தங்களை ஒரு தேசிய இனமாக கண்டுகொள்கின்ற சூழ்நிலை இந்த நாட்டிலே காணப்படும். எப்போதுமே தங்களை தனியாக பிரித்த தலைமைகளாகத்தான், சமூகங்களாகத்தான் இந்த நாட்டு சமூகங்கள் காணப்பட்டு வந்திருக்கின்றன. உதாரணமாக தமிழர்கள் தங்களுக்கு வடக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை பிரித்துக் கொண்டு இது எங்களுடைய தேசம், எங்களுடைய நாடு, எங்களுடைய தாயகம் என்ற இந்த கருத்துக்கோளை உருவாக்கிக் கொண்டார். முஸ்லீம்களை பொறுத்தவரை இது ஒரு தாரு குஃபுர், அல்லது தாரு ஹர்ப், இது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பூமி என்ற ஒரு கருத்துக்கோளை வளர்த்துக் கொண்டு வாழ்கிறார். சிங்களவர்கள் இது எங்களுடைய சொந்த பூமி, இது முஸ்லீம்களுக்கோ தமிழர்களுக்கோ இதில் எந்த பங்கும் கிடையாது என்ற ஒரு வகையான கருத்துக்கோளை உருவாக்கிக் கொண்டு இப்படி தனிப்பட்ட சமூகங்களாகத்தான் இந்த நாட்டிலே வாழ்கிறார். இதன் காரணமாகத்தான் இந்த இன உணர்வு மிக கடுமையாக இருப்பதனை நாங்கள் நன்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்த முக்கியமான விஷயம் தான், ஏற்கனவே உங்களுக்கு இந்த புத்தகத்தில் சொன்னது போன்று இன முரண்பாட்டுக்கு இலங்கையில் ஒரு நீண்ட கால வரலாறு உள்ளது. உதாரணத்துக்கு நான் இதில் இருக்கிற சில வசனங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்நூல் சிங்கள பௌத்த உணர்வு நிலை கடந்த 100 ஆண்டு காலம், அதாவது 1883 1983 வரையிலான கடந்த 100 ஆண்டு கால வரலாற்றை அரசியல், பொருளாதார, சமூக விஞ்ஞான ரீதியில் ஆராய்கிறது. இன உணர்வு நிலை 1883 கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கம், 1915 முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறை கலவரம், 1930களில் மலையாளிகளை நாட்டை விட்டு விரட்டுதல் ஆகியவற்றோடு நின்றுவிடவில்லை. 1948 மலையக தமிழரை நாடற்றவராக்கிய பின் 1956 இலங்கை தமிழருக்கு எதிராக ஆரம்பித்த இனக்கலவரம் தொடர்ந்து இடையிடையே வன்முறை வடிவமடைந்து 1983 அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது. சிங்கள பௌத்தரின் இவ்வரலாறு ஆதாரங்களுடன் இந்நூலில் அலசப்படுகிறது என்று குறிப்பான சில ஆண்டுகளை சொல்லி இங்கு இந்த புத்தகத்தில் இவரோடு சிங்களவர் ஒரு முஸ்லீம் மன்ற தமிழர் சிங்களவர். ஆனால் நீதியாக அந்த வரலாற்றை பார்த்து இந்த இதுதான் பௌத்த சமூகத்துடைய போக்காக அமைந்திருக்கிறது என்று சிங்கள சமூகத்தின் உள்ளே இருந்து கொண்டே எழுதிய புத்தகம் தான் சிங்கள அந்த பௌத்த வெறித்தன்மை, சிங்கள வெறித்தன்மை என்ற சொற்பிரயோகங்களை பாதித்து சிங்களவரை எழுதிய புத்தகம், ஒரு முஸ்லீம் அல்ல, ஒரு தமிழரும் அல்ல, சிங்களவரை எழுதிய புத்தகமாக இருக்கு. அவரே தான் சொல்கிறார் சிங்களவர்கள் வெறியர்களாக நடந்து கொண்டார்கள், பௌத்த வெறிக்கு அவர்கள் ஆளானார்கள், அதனை அவர்கள் எவ்வாறு கவனமாக வளர்த்து வந்தார்கள் என்றெல்லாம் பல ஆதாரங்களோடு மிகவும் முக்கியமான மேற்கோள்களோடு சிங்கள பல்வேறு காலப்பிரிவுகள் தோன்றிய சிங்கள தலைமைகள் மேற்கோள்களோடும் இந்த புத்தகத்திலே அவர் சொல்லி காட்டுகிறார். இந்த புத்தகம் ஒன்று மட்டுமல்ல, இன்னும் நிறைய புத்தகங்கள் இந்த உண்மை மிகவும் விரிவாக ஆராயப்பட்டிருப்பதனை நகலாவதாக மறுப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் தான் இன முரண்பாட்டுக்கு இலங்கையில் ஒரு நீண்ட கால வரலாறு இருக்கிறது. இந்த நின்று நேற்று தோன்றியது அல்ல, அது படிப்படியாக வளர்க்கப்பட்டுக் கொண்டே வந்திருக்கிறது. இன்னொரு வகையில் அதனை சொன்னால், இந்த சிங்கள அல்லது பௌத்த இன உணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால், ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரிவின் கருத்தாக மட்டும், அதாவது படித்த சில தலைமைகளின் கருத்தாக மட்டும், அல்லது சிங்கள புத்திஜீவிகளில் ஒரு குறிப்பிட்ட சாராரோடு மட்டும் சுருங்கியிருந்தது, ஒரு குறிப்பிட்ட சாராரோடு மட்டும் சுருங்கியிருந்தது. ஆனால் படிப்படியாக அது வளர்க்கப்பட்டுக் கொண்டே வந்து நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பிரிவில் சிங்கள மக்களின் ஒரு பெருந்தொகையினரை இந்த சிங்கள பௌத்த இன உணர்வு ஆட்கொண்டிருக்கிறது. அந்த உணர்வின் கீழிருந்து சிந்திப்பதற்குத்தான் அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன படித்த வர்க்கத்தோடு மாத்திரம், அல்லது சின்ன ஒரு புத்திஜீவிகளோடு மட்டும் நின்ற அந்த சிங்கள உணர்வு அல்லது பௌத்த உணர்வு படிப்படியாக கூர்மை அடைந்து நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் முழு சிங்கள சமூகத்தையும், சமூகத்தில் ஒரு பெரிய பகுதியினரை,
जे आर जयवर्धन।